ப்ரோ படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த இதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? பேக்ரவுண்ட்ஸ்லாம் செம்மையாக எடுத்திருக்காங்க. பண்டைய காலத்தில் படம் எப்படிலாம் எடுக்கணுமோ அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்களை வந்துட்டு நம்ம மக்களை அடிமைப்படுத்தி எப்படி இது பண்ணணுமோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. எல்லா தரப்பு ஃபேன்ஸும் பார்க்கலாமா இல்லை? எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, எல்லாம் பார்க்கலாம். ஒரு படம் சூப்பராக இருக்கு. எப்படி விக்ரம் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்காரு. ஓகே, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, இது எல்லா தரப்பு ஃபேன்ஸும் வந்துட்டு பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. என்ன இருக்கு, என்ன ரீசன் தான், என்ன கதையே ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் புரியல. அந்த கதை வைக்கல. விக்ரமோட நடிப்பு எப்படி இருக்கு? ஆ, விக்ரம் நடிப்பு நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ, சூப்பர், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. விக்ரம் எப்படி நடிச்சிருக்காரு? வேற லெவல் விக்ரம் சொல்லவா வேணும் நடிப்பை பற்றி. ஓகே, என்ன மாதிரியான ஒரு கதைக்கிழமா இருக்கும்? அது பொன் தானா? கேஜிஎஃப் கோலார் பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, விக்ரம் எப்படி நடிச்சிருக்காரு? வேற லெவலுங்க. எல்லா தரப்பு ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்களா? டெஃபினட்டாங்க, லைக் பண்ணணும். ஓகே, தேங்க் யூ. ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு, குட், நல்லா இருக்கு. விக்ரமோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஸோ சூப்பர் ப்ரோ, சொல்லுவாங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். விக்ரமோட நடிப்பு எப்படி இருக்கு? அவரோட நடிப்பு வழக்கம் போல பட்டாஸ் தான். என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் எதிர்பார்க்கலாம் அந்த படத்தில்? படையக்களம் என்ன, ஆதி காலத்தில் தங்கத்தை காக்கிறவங்களுக்கே அவர் மறந்துட்டார். அவர் திரும்பி அவரே கண்டுபிடிச்சி அவரே வந்து திரும்பிய வந்து நம்ம தான் அதை பாதுகாக்கணும், நம்ம விளங்குறதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மற்றவங்க யாருக்கும் சொல்லாமல் நம்மளே பாதுகாக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாமே நல்லா இருக்குது, பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ, ஃபஸ்ட் ஹாஃப் அது என்ன சொல்கிறது, கேரக்டர் வந்து வந்து மறையிறது வந்து அவர் வந்து தான் வந்து பாதுகாக்கணுன்றவருடைய டீம்லேருந்து வெளில வராரு. ஸோ அதே வந்து நடுவில் வந்து வந்து போகிறது, இமேஜினேஷன் வந்து வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சிக்கிறதுக்கு. தேங்க்யூ. விக்ரமோட ஆக்டிங் என்ன மாதிரி இருக்கு? என்ன மாதிரியான ஒரு கதைக்களமா இருக்கு? அவார்டே கொடுக்கல போல. அவார்டே பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்ல சாங்ஸ் வந்து அந்த யார் அந்த பாட்டு சூப்பரா இருக்கு, நான் கொடுக்கலாம். அந்த மேனா மினிக்கு சாங் நல்லா இருக்கு. அதுக்கு விட லாஸ்ட்க்கு கடைசி எண்டிங் ட்விஸ்ட்ல வரும். ஓகே, அந்த பாட்டுக்காக கொடுக்கலாம். என்ன மாதிரியான கதைக்களம் எல்லா ஃபேன்ஸும் இத என்ஜாய் பண்ணுவாங்களா? மேக்ஸிமம் அந்த தங்க சுரங்கம் அதுதான் மேக்ஸிமம் கதை இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா போகுதா ஸ்டோரி? சூப்பர், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரஸ்டாவே போகும். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. கேக்கனா ரொம்ப நல்லா இருக்குண்ணா, கண்டுபிடிக்கிறது படமே, படம் நல்லா தான் இருக்குது, நீங்களே போய் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுக்கும், ஆ செமையாக இருந்துச்சு, நல்லா இருக்கு, என்ஜாய் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. என்ன படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பிடிச்சிருக்கு? அந்த இதில் அந்த தங்க எடுக்கும் போது தான் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க படம், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்குமா அது? ஓகே, தேங்க்யூ. விக்ரம்காக பார்க்கலாங்க, மெயினாக விக்ரம் நடிப்பு, மாளவிகா, பார்வதி. என்ன மாதிரியான ஒரு கதைகளை எதிர்பார்த்து வரலாம் அந்த படத்துக்கு? ஆக்சுவலாக அந்த பழைய அவங்கள வரலாறு, கோலா தங்கவேலோட வரலாறு, இன்னும் சில தெரியாத வரலாறுலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. மியூசிக் ஆகட்டும், மியூசிக்கு சூப்பர், மியூசிக் எப்போவுமே ஜிவி பிரகாஷோட டச்சு எப்போவுமே இருக்குது, எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குங்க. ஓகே, இது வந்துட்டு எல்லா தரப்பு ஃபேன்ஸையும் பிடிக்குமா இல்லை விக்ரம் ஃபேன்ஸ் மட்டும் என்ஜாய்? இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க, இது எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே அவர் நடிப்பு, அவர் நடிப்பு மெயினாக இருந்தாலுமே எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வீக்கெண்ட் ஒரு வெட்டி படமும் அமைஞ்சிடும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு, ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு படம் ஸ்டோரி இதுதாங்கிறது, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு. மற்றபடிக்கு விக்ரம் ஆக்டிங் சூப்பர். ஓகே, என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்தை எதிர்பார்த்து வரலாம் அந்த படத்துக்கு? எதுவும் எதிர்பார்த்தே வர வேண்டாம், ஆக்சுவலாக படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரிஜினல் மூவிங்கிறது தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆ, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, மியூசிக்கும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போரிங் மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இது எல்லா தரப்பான ஃபேன்ஸும் பார்க்கலாமா இல்லை விக்ரம் ஃபேன்ஸ் மட்டும் பார்க்கலாம்? விக்ரம் ஃபேன்ஸை மட்டும் தான் பார்க்க முடியும், அவங்க மட்டும் தான், அவங்க பண்ண மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ட்ரா பேக்னா என்ன சொல்லுவீங்க இந்த படத்தில்? ட்ரா பேக்னா அதுதான், ஸ்டோரி எதுவுமே புரியாத மாதிரி இருந்துருச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருச்சு, அதுதான் அதோட ட்ரா பேக். இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா இல்லை போர் அடிக்கிற மாதிரி? இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லலாம், போரிங், ஆ போரிங்னு சொல்லலாம், பட் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. படம் இருக்கு நல்லா போச்சுண்ணா, அதாவது விக்ரம் ஃபேன்ஸ் மோஸ்ட்லி அவங்க பார்க்கலாம், ப்ளஸ் இந்த கோல்டு இந்த பழைய காலத்து மூவி, இந்த பழைய காலத்து சைட்ஸ் தான் இருப்பாங்களே அவங்க பிடிச்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நல்லா போச்சு, இன்னும் ரொம்ப லென்த்தாக போன மாதிரி இருந்துச்சு. ஓகே, படம் ஃப்ளோன்றது தான் எல்லோரும் சொல்கிற கான்செப்டாக இருக்குது. இது மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஃபைட்லாம் நல்லா ஸ்டன்ஸில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க.
குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு அதாவது ஒரு சிலவங்களுக்கு இருக்கும்ல இந்த மாதிரி படம் பார்த்தா இந்த மாதிரி பிடிக்கும் அது குழந்தைங்க ஓகே தான் அது ஒரு 14-15 இயர்ஸ்க்கு மேலே வந்தால் கொஞ்சம் அந்த படம்னா படத்தை மட்டும் அப்சர்வ் பண்ணணும் சும்மா நார்மலாக விட்டால் கூட கொஞ்சம் புரியற மாதிரி இருக்குது நடிச்சிருக்காங்க நல்லா இருக்குண்ணா கொஞ்சம் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போயிருக்கலாம் ஓகே தேங்க்யூ ஓகே